வணக்கம். செய்தி சுருக்கம். பொறியியல் மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் 25ஆம் தேதி வெளியாகும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார். தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இணையதளம் மூலம் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய மாணவர்கள் கால அவகாசம் கேட்டதால் 25ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. சொத்துக்குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா ஜனவரியில் விடுதலையாகலாம் என்று சிறை நிர்வாகம் கூறியிருந்தது. அபராத தொகை 10 கோடியை கட்ட தவறினால் ரிலீஸ் ஓராண்டு தள்ளிப்போகும் எனவும் தெரிவித்தது. இந்நிலையில் அபராத தொகையை செலுத்த அனுமதிக்க கோரி பெங்களூரு கோர்ட்டில் சசிகலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்திற்குள் இ பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டாலும் நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு செல்ல இ பாஸ் பெற வேண்டியிருந்தது. தற்போது கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் சுற்றுலாப் பயணிகளும் சுதந்திரமாக செல்லலாம். முதற்கட்டமாக வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா திறக்கப்படுகிறது. படிப்படியாக அனைத்து சுற்றுலா இடங்களும் திறக்கப்படும். ராஜ்யசபாவில் பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி, தென் மாநிலங்களைச் சேர்ந்த பலர் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார். தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களில் ஐஎஸ் பயங்கரவாத செயல்பாடுகள் தொடர்பாக 17 வழக்குகளை என்ஐஏ பதிவு செய்துள்ளது. 122 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களிலும் ஐஎஸ் அமைப்பு செயல்பாட்டில் உள்ளது என்றார். ரயில்வே துறை தனியார்மயமாக்கப்படாது என்று ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த 50 லட்சம் கோடி ரூபாய் தேவை. நிதி பற்றாக்குறையை சமாளிக்கவும் தரமான ரயில் சேவையை வழங்கவும் தான் தனியார் பங்களிப்பு திட்டம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். 2G சேவையை கைவிடும் திட்டம் இல்லை என்று மத்திய தகவல் தொடர்பு இணையமைச்சர் சஞ்சய் டோத்ரே தெரிவித்தார். எந்தவிதமான தொலைத்தொடர்பு வசதிகளை வழங்க வேண்டும் என்பதை தொலைபேசி நிறுவனங்கள் தான் முடிவு செய்யும். 2G சேவையை கைவிட வேண்டும் என அந்த நிறுவனங்களும் கேட்கவில்லை என குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தில் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் 2500 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். மே முதல் ஆகஸ்ட் வரை 4500 முறை விமானங்களை ஏர் இந்தியா இயக்கியது. 11 லட்சம் இந்தியர்களும் 1.9 லட்சம் வெளிநாட்டினரும் பயனடைந்தனர். கொரோனா பரவல் காரணமாக ஏப்ரல் ஜூன் இடைப்பட்ட காலத்தில் இந்திய விமானங்களின் வருவாய் 85% குறைந்துள்ளது என்றார். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கொரோனா தொற்று உறுதியானது. உடல்நிலை பலவீனமானதால் மருத்துவ பரிசோதனை செய்தபோது பாசிட்டிவ் வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ள அவர் தன்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் முன்னெச்சரிக்கை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய ராணுவத்தில் 16,700க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். கடற்படையில் 1,300, விமானப்படையில் 1,700 பேருக்கு தொற்று ஏற்பட்டது. முப்படைகளில் வைரஸ் பாதித்து சுமார் 20,000 பேரில் 35 பேர் இறந்துள்ளனர்.